ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் பிஇ பிடெக்கான நேரடி இரண்டாம் ஆண்டு, அதாவது லேட்டரல் என்ட்ரிக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓம் அனுப்பிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போதைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் லேட்டரல் என்ட்ரிக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பிஇ பிடெக்கு. அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறா, ஸ்டார்டிங் டேட் வந்து 24/6/2020 கடைசி டேட்டை பொறுத்த வரைக்கும் 23/7/2022 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் விடுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங், ஃபைனல் அலாட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஆகஸ்ட் வந்து நடக்கும். கவுன்சிலிங் வந்து முழுக்க முழுக்க இப்படி தான் நடக்கும். ஸோ கவுன்சிலிங் பற்றின வீடியோ நம்ம அப்பாப்பா அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட் இருக்கு பாருங்க, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்தமாரி உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இந்த டாக்குமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துலாம். எவ்வளோ சீட் அலோகேட் பண்ணுறாங்க, ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பிஇ பிடெக் வந்து பார்த்தா டைரெக்டாக வந்து ஸோ செகண்ட் இயரில் தான் நீங்கள் வந்து படிக்கலாம். மொத்தம் 3 வருஷம் வந்து படித்தா போதுமானது. அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் அலோகேட்மெண்ட் எப்படி இருக்கும் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ் இருக்குது பாருங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்பில் வந்து பார்த்தா எப்படி வந்து பதிவு பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ் இதான் நடக்கும். ஸோ மொத்தம் 8 ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 8 ஸ்டேஜில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கான காலேஜ் சீட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ வெப்சைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கான ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஜென்ரல் கேட்டகரி பிசி எம்பிசியாக இருக்கீங்கன்னா நீங்கள் 300 ரூபா வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் கேட்டகரி வந்து பார்த்தா, அதாவது எஸ்சி எஸ்டி வந்து எந்த விதமான பேமெண்ட்டுமே ஒன்று பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிசி எம்பிசி மட்டும் நீங்கள் 300 ரூபா ஆன்லைன் மூலமாக நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாமே ஓனாக வந்து செக் பண்ணி பார்த்தினாவே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்றத எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகே, ஸோ இதான் இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து யார் யாரெல்லாம் இந்த லேட்டர் எண்டிக்கு அப்ளை பண்ணலாம்னா, அதாவது டிப்ளமோ முடித்தவங்க, இப்போ வந்து பாலிடெக்னிக் முடிச்சிருப்பீங்க, பாலிடெக்னிக் முடித்தவங்க டேரெக்டாக நீங்கள் செகண்ட் இயராக வந்து பார்த்தா பிஇ பிடெக் வந்து சேரலாம். அதேமாரி பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க பாருங்கள், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் முடிச்சிருப்பாங்க, அவங்க வந்து இன்ஜினியரிங் படிக்க விருப்பம் இருந்தால் டேரெக்டாக அவங்கள வந்து செகண்ட் இயர் படிக்கிற மாதிரி வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பாலிடெக்னிக் படித்தவங்க, டிகிரி முடித்தவங்க பிஇ பிடெக் நீங்கள் டேரெக்டாக லேட்டர் எண்டிக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக அட்மிஷன் போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் சைன்அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, 10th மார்க்ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் நேமை நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு உங்கள் மெயில் ஐடி எதுவும் அந்த மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பர் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதேமாரி கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போய்ட்டு திரும்பவும் அதே பாஸ்வேர்டை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்ருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஓடிபி என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே இருக்க பாருங்கள் ரெஜிஸ்டர்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி சப்மிட் பண்ணணும்னு கேட்கும். சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததும் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கேட்டாயிடுச்சு, லாகின் பேஜ்க்குள்ள வந்துருச்சு. ஓகே, இப்போ இல்லை போய்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலோ அதே பாஸ்வேர்டை திரும்ப என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லாகின் வந்து ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதில் உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, எல்லாத்தையுமே நீங்கள் ஒவ்வொன்றா வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் உங்களுக்கான பேரண்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இல்லை போய்ட்டு உங்களுக்கான ஃபாதர் நேமை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்படியே அது கீழே வந்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் வந்து கொடுங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு இயர், அதுக்கடுத்து மந்த்து, அதுக்கடுத்து டே, இந்த ஃபார்மேட்டே உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து குடியுரிமை இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க, நேட்டிவிட்டி தமிழ்நாடு வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ரிலீஜன் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டான மாரி உங்களுக்கான மதத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் பிசியா எம்பிசியா எஸ்சி எஸ்டான்னு கொடுத்துக்கோங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தா ஃபீஸ் வந்து கிடையாது,
மீதி இருக்க எல்லாருக்கும் வந்து பார்த்தா 300 பேமெண்ட் வந்து பண்ணியாகணும். ஓகே, அது கீழே கேஸ்ட் கேட்டிருப்பாங்க, உங்கள் கேஸ்ட் ஏதோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ஃபஸ்ட் உடைய டோர் நம்பர் கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து வில்லேஜ் நேம் வந்து கேட்டிருக்காங்க, எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கீழே உங்களுக்கான தாலுக் நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் தாலுக்கு எதுவும் அந்த தாலுக்கு கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்களுக்கான டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்கான பின்கோட் கேட்டிருக்காங்க, உங்களோட பின்கோட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மிட் அட்ரஸ் ஒன்றா தான், சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்தா போதும் உங்களுக்கான அட்ரஸ் வந்து காப்பி ஆயிடும். ஸோ எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா போதும் அடுத்த பேஜ்க்கு வந்து போகும். ஓகே, இதில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க, நீங்கள் மாற்றுத்துறையிலேருந்து எஸ் கொடுத்துக்கோங்க, பட் அதுக்கான சர்வீட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் பர்சனான்னு கேட்டிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா நீங்கள் சில்ட்ரன் ஃப்ரீடம் ஃபைட்டராக தான் எஸ் கொடுங்க, இல்லை நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் சில்ட்ரன் வெக் சர்வீஸ் மேனாக தான் எஸ் கொடுங்க, இல்லை நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஏதாச்சும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் ஸ்ரீலங்கா தமிழ் ரெஃப்யூஜான்னு கேட்டிருக்காங்க, அப்படி இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டான்னு கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக தான் எஸ் கொடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அதுக்கான சர்வீட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாமே கரெக்டாக இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ள வந்து போகும். இதில் அகாடமிக் டீல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான எஜுகேஷன் டீல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஸோ எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் கடந்த 5 வருடம் தமிழ்நாட்டில் படிச்சான்னு கேட்டிருக்காங்க, ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து படிச்சிருந்தனா எஸ் கொடுங்க, இல்லை வேறு ஸ்டேட்டில் படிச்சிருந்தா நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தா படிப்பு விவரம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் வந்து 9th ஐடி வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கடைசி 5 நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ எல்லாத்தையுமே, கடைசி லாஸ்ட்டாக என்னென்ன படிச்சிங்களோ எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னு வச்சிங்களேன், ஸோ 10th 12th, அதாவது நீங்கள் 10th 12th மூலமாக வந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தோம் டேரெக்டாக வந்து 11th 12th படிச்சுனா இல்லை வந்து பார்த்தோம் 10th படிச்சுட்டு ஐடிஐ படிச்சுட்டு டிப்ளமோனு கேட்கும். அந்த மாதிரி நீங்கள் கடைசியாக என்ன 5 லாஸ்ட்டாக என்ன படிச்சாலும் அதை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ 11th 12th தான், ஸோ 11th கொடுங்க, 12th கொடுங்க, அப்புறம் டிப்ளமோ படிச்சுனா டிப்ளமோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து பார்த்தா 9th 10th வந்து படிச்சுட்டு ஐடிஐ படிச்சுட்டு அப்புறம் டிப்ளமோ வந்தேன், இல்லை வந்து பார்த்தா 9th 10th டேரெக்டாக டிப்ளமோன்றா, ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக படித்தா 5 தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயுமே நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அது இல்லைனா நீங்கள் வந்து 10th 12th கொடுத்துட்டு டேரெக்டாக நீங்கள் பிஎஸ்சி அதாவது ஆர்ட்ஸ் வந்து படிச்சுனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இந்தமாதிரி நீங்கள் கடைசியாக படித்தா 5 மட்டும் நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், லாஸ்ட்டாக படித்தா 5 தான் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா தேர்ச்சி பெற்ற ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பப்போலாம் அந்தந்த இயர் எந்தெந்த இயரில் முடிச்சுக்கலோ அந்த இயரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கடைசி 5 நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை மட்டும் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ லேட்டரல் இண்டியா பொறுத்த வரைக்கும் ஒன்று டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ண முடியும், அப்படின்னா பிஎஸ்சி படித்தவங்க அப்ளை வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் கடைசியாக படித்த 5 இதுவும் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தேர்ச்சி பெற்ற ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் எப்போ முடிச்சிங்களோ அதுக்கான இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. ஸோ இயர் ஆஃப் பாசிங்ன்றதை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்கூல் நேம் காலேஜ் நேம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் கொடுத்தீங்கன்னா 10th எந்த ஸ்கூலில் படிச்சாலும் அந்த ஸ்கூல் நேம் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. 12th எந்த ஸ்கூலில் படித்தாலும் அந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டிப்ளமோ நேராக போயிட்டு டிப்ளமோ எந்த காலேஜில் படித்தாலும் காலேஜ் நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் பிஎஸ்சி செலக்ட் பண்ணியிருந்தால் பிஎஸ்சி எந்த காலேஜில் படித்தாலும் அந்த காலேஜ் நேமே கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்கூல் நேமும் காலேஜ் நேமும் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கொடுங்க. ஓகே, அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் படிச்சிடும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்ட் படிச்சிங்க, அதேமாரி காலேஜ் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சுன்றத டிஸ்ட்ரிக்ட் நேமே கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுறதா மாரி இருக்கும். அதுக்கடுத்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ கடைசியாக நீங்கள் படித்தா 5 இதுவும் கரெக்டாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து டிப்ளமோ பிஎஸ்சின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன வந்து படிச்சிருக்கீங்க டிப்ளமோ பிஎஸ்சின்னு வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் வந்து கிளிக் பண்ணதும் டிப்ளமோ படிச்சுனா டிப்ளமோ கொடுங்க, பிஎஸ்சினா பிஎஸ்சி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு வந்து டிப்ளமோ வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ டிப்ளமோ கொடுத்ததும் கோர்ஸ் டைப் கேட்டிருக்காங்க பாருங்கள், ரெகுலராக படிச்சிங்களா, லேட்டரல் இன்டரில் படிச்சிங்களா, இல்லை வந்து பார்த்தா பார்ட் டைமாக படிச்சோன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் டிப்ளமோ கூட லேட்டரல் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ என்ன டைப்போ அது வந்து கொடுத்துக்கோங்க. இதே பிஎஸ்சியாக இருந்துச்சா, ஸோ கீழே வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் வந்து ஸோ டிகிரி எந்த லெவலில் அதாவது மேத்தமேட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் பிஎஸ்சியில் வந்து கேட்பாங்க. டிகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருக்கணும், அப்புறம் மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள். ஓகே, இப்போ நான் டிப்ளமோ கொடுத்துறேன், டிப்ளமோ கொடுத்துட்டு கோர்ஸ் டைப் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தா காலேஜோட இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் வந்து டிப்ளமோ எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்கன்னா, இல்லை வந்து பார்த்தா இந்த டாட்டில் படிச்சிடலாம், அனாட்டமஸில் படிச்சலாம்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எதை படிச்சாலும் அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க, மார்க் ஷீட்லேயே வந்து தெளிவாக இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து காலேஜ் நேம் கேட்டிருக்காங்க,
நீங்கள் டிப்ளமோ எந்த காலேஜில் படிச்சிடோ அந்த காலேஜ் நேம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த காலேஜ் நேம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அதுக்கான அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கடுத்து டிப்ளமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. இதுவே நீங்கள் பிஎஸ்சி கொடுத்தா பிஎஸ்சிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்பாங்க, நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே குரூப் நேம் செய்யணும்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போய்ட்டு நீங்கள் டிப்ளமோ வந்து செலக்ட் பண்ணுறீங்க, அதை வந்து கிளிக் பண்ணால் போதும். டிப்ளமோ என்ன படிச்சிங்க, சிவிலா, மெக்கானிக்கலா, எலக்ட்ரிக்கலா, கெமிக்கலான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் டிப்ளமோ என்ன படிச்சுனோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இதே பிஎஸ்சியாக இருந்தால் பிஎஸ்சி என்னென்ன கோர்ஸ் வருமோ எல்லாமே வந்திருக்கும், அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு பார்த்துல ஸோ பிரான்ச் நேம் கொடுத்துருக்காங்க, பாடப்பிரிவோட துணை பேர் கேட்டிருக்காங்க. ஸோ சிவில் என்ன படிச்சுங்க, சிவில் இன்ஜினியராக, சிவிலான ரோல் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி என்ன படிச்சுனோ அதை கொடுத்துக்கோங்க. இதே நீங்கள் பிஎஸ்சி சைட் பண்ணுறதா மேக்ஸ் ஃபிசிக்ஸா கெமிஸ்ட்ரின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கேட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ரிசல்ட் கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபஸ்ட் டைம்லேருந்து சிக்ஸ்த் வரைக்கும் உள்ள ரிசல்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டரில் போயிட்டு நீங்கள் எப்போ முடிச்சிங்க, ஸோ ஃபஸ்ட் செம் எப்போ முடிஞ்சிச்சோ அதுக்கான மந்த்து அண்ட் இயர் ஆஃப் பாசிங் வந்து கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் எடுத்துன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் மார்க் ஷீட்டில் டோட்டலாக எல்லா மார்க்கும் கூட்டி ஸோ அதிகபட்ச மார்க்காக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எட்டு சப்ஜெக்ட்டாக 800 மார்க் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதில் நீங்கள் மொத்தம் அந்த எட்டு சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க் இல்லைனா டோட்டலாக பண்ணிவிட்டு அப்படின்னு மார்க் அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் செம்மில் சிக்ஸ் செம் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மார்க் ஷீட்லேயுமே கரெக்டாக எவ்வளோ மார்க் இருக்கும் அது எல்லா மார்க்கும் டோட்டல் பண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னா டோட்டல் எவ்வளோ மார்க்னு வெறிப்பட்டு அதில் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் பிஎஸ்சினா பிஎஸ்சிக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்தா போதும். இந்தமாரி ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. இப்போ உங்களுக்கான ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 50 KB இருக்கணும், சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 30 KB இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ரீசைஸ் பண்ணி ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை இந்தமாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரிவியூ வந்து கொடுத்தா போதும். இந்தமாதிரி வந்து பார்த்தா ஒரு செரர் வரும். ஸோ எரர் கிளியர் பண்ணிட்டு ப்ரிவியூ வந்து கொடுத்துனா இந்தமாதிரி ப்ரிவியூ பேஜில் வந்துருச்சு. ஸோ இப்போயே நீங்கள் என்டர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்து ஐ அக்ரி டேர்ம்ஸ்னு குடிச்சு எடிட் பண்ணுறதா தான் இப்போயே நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒன்று எடிட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ வந்து கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்து ஒரு தடவை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ உங்களுக்கான பிடிஎஃப் வந்து எப்படி இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிலமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சம் நீங்கள் டேரெக்டாக போயிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாதிரி சப்மிட் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ எஸ் கொடுத்ததும் ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. இதுவே நீங்கள் இந்த இடத்த சப்மிட் வந்து கொடுத்துச்சாலே அதாவது பிசி எம்பிசி கேட்டிருந்த டேட்டா பேமெண்ட் பேஜுக்கு வந்து போயிருக்கும். 300 வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட். ஸோ கூகுள் பே, ஃபோன்பே ஆகட்டும், நெட் பேங்கிங் ஆகட்டும், ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்தமாரி பேஜ் வரும். எஸ்சிஎஸ்டின்றதால நீங்கள் டேரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து பண்ண தேவை, உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்வீட் அப்படின்ற போய் லாகின் வந்து கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். இப்போ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்தா ஜேபிக் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து பார்த்தா கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருக்குது, அது ஓவரால் மார்க் ஷீட் இருக்குது பாருங்கள். அந்த ஓவரால் மார்க் ஷீட் தான் எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருந்தால் எஸ் கொடுத்தா போதும், டேரக்டாக நீங்கள் கன்சாலிடேட் மார்க் ஷீட் மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமானது. அப்படின்னு நோ கொடுத்தா ஒவ்வொரு மார்க் ஷீட்டாக நீங்கள் செப்பரேட்டாக அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போதைக்கு நிறையா டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான 10th மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே 500 KB இருக்கணும். ஸோ 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிட் வந்து கேட்டிருக்காங்க. அதேமாதிரி செமஸ்டருக்கான எல்லா மார்க் ஷீட்டுமே வந்து கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தா உடைய ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, டிசி கேட்டிருக்காங்க, நேட்டிவ் டிசிட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா ஃபஸ்ட் கிராஜுவேட் கொடுத்தினா ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் வந்து பண்ணியாகணும். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே 500 KB இருக்க மாதிரி கரெக்டாக நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பற்றி வந்து அப்லோட் வந்து பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் மாதிரி வரும். நீங்கள் வியூ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணிக்கலாம். ஓகே, அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபைலாக இருக்குது பாருங்கள். டவுன்லோடில் லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் அப்லோட்னு ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கணும் அதுக்கான ஒரு பிரிண்ட் வந்துடும். ஸோ இந்த பிரிண்ட்டை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு நீங்கள் டாக்குமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்லோட் வந்து பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் திரும்ப உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மாக டவுன்லோட் பண்ணால் அகைன் நீங்கள் ஹோம் பேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு நீங்கள் லாகின் பண்ணிட்டு திரும்பவும் பேஜுக்கு வந்தால் போதும். ஸோ இந்தமாரி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் மாரி வந்து ஓப்பன் ஆகும் அப்ளிகேஷன் ஃபார்ம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு அகைன் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி ஒரு டேஷ்போர்டில் உங்களுக்கு வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் பிடிஎஃப்னு கேட்கும். டவுன்லோட் பிடிஎஃப் வந்து கொடுத்தா போதும், நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ இதான் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுதான் இப்போதை நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கும். அதுக்கான இன்ஃபர்மேஷனாக நம்ம அப்பப்போ வீடியோ வந்து போட்டுரும். ஸோ நம்மளுடைய சேனலை வந்து அடிக்கடி மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.